தேவையான பொருட்களை பார்க்கலாம். துவர் டால் ஒரு டம்ளர், கால் டம்ளர் கடலைப்பருப்பு, கால் டம்ளர் பயத்தம்பருப்பு, ஒரு 6-7 வரமிளகாய், மிளகு ஒரு 10, பெருங்காயம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு ரவாவை விட கொஞ்சம் நைஸாக பொடிச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வறுக்கணும், ஏன்னா ஒரு ஒரு பருப்பும் ஒரு ஒரு விதமாக வறுபடும். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், இதில் எடுத்து வச்சுருக்கிற தோரம் பருப்பை இப்போ பொன்னிறமாக வறுத்துக்க போகிறேன். ஃப்ளேம் மீடியமில் தான் இருக்கணும், நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு வறுத்தாச்சு, இப்போ கடலைப்பருப்பு வறுத்துக்க போகிறேன். இதையும் பொன்னிறமாக தான் வறுக்கணும், மீடியம் ஃப்ளேமில். கடலைப்பருப்பு வறுத்தாச்சு, இப்போ பயத்தம்பருப்பை வறுத்துக்கிறேன். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் தான் பொன்னிறமாக வறுத்துக்கணும். பயத்தம்பருப்பு வறுத்து எடுத்துட்டாச்சு, இப்போ இந்த மிளகாவையும் இந்த 10 மிளகையும் ஒரு குற சூடு அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணணும், பெருங்காய பொடி உப்பு சேர்த்துக்கணும். சாமானும் வறுத்து ஆற வச்சாச்சு, இப்போ ரவாவை விட கொஞ்சம் நைஸான பதத்தில் பொடிச்சுக்க போகிறேன். நம்ம பருப்பு பொடி இப்போ ரெடி ஆகிடுது. இது ஆறினவுடனே, ஐ மீன் மிக்சி சூடு இருக்கும் இல்லையா, ஆறினவுடனே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.